ஆத்து மணல் 32 ஆறை கொண்டு கொலை செஞ்சிருக்காங்க. கால் நூற்றாண்டுக்குள்ள 32 ஆறை, ஆறை எப்படின்னு கொலை செய்ய முடியும், ஆறை எப்படின்னு சாகடிக்க முடியும், ஆறு செத்துருச்சுன்னு நீ எப்படின்னு சொல்ற அப்படின்னு. தம்பி, மனித உடலுக்கு தோல், ஆற்றுக்கு மணல். மணல் என்பது உலகத்தின் சிறந்த நீர் வடிகட்டி, சிறந்த நீர் தேக்கி. நீர் வடிகட்டியானே யாரு? நீர் மணல். ஆமா ஆமா. எப்படின்னு சொல்ற, கடற்கரைக்கு போயிருக்கியா என் தம்பி தங்கச்சியில போயிருக்கலா, கடல் நீர் அள்ளி குடிச்சு பார்த்திருக்கலா, உப்பு கைக்கும், உப்பு கைக்கும். கடல் நீர் இங்க இருக்குல்லடா, அது என் தம்பி என் தங்கச்சி, ஒரு அடி வாடா, ஒரு அடி இப்படி தள்ளி வாடா, மண்ணை பறிடா, தண்ணி ஒரு எடுத்து குடிடா, உப்பு கச்சா என்னை செருப்பால் அடிடா. ஏன் வடிகட்டிடுதுடா, மணல் உப்பு உறிஞ்சிக்கிறது, சிறந்த நீர் வடிகட்டிடா, தூய தண்ணீரை கொண்டு வரும்டா, எல்லாத்தையும் தள்ளிட்டு தூய குடிநீரை கொண்டு வரும். அதனாலதான் எங்க அப்பா நம்மால் வேணும்னு சொல்றாங்க, மேலே தேங்கி நிற்கிற நீரை குடிக்க கூடாது, வேளாண்மைக்குத்தான் பயன்படுத்த வேண்டும், பூமிக்கு கீழே இருக்கிற தண்ணீரை எடுத்துத்தான் குடிக்க பயன்படுத்துவேன். மணல் எல்லாவற்றையும் வடிகட்டி தூய நீரை வைக்கிறது, தாயின் மார்பில் கறந்த பால் போல வச்சிருக்குது. இதை கொஞ்ச நேரம் பேச்சுறா உதயநிதியும் ஐயா ஸ்டாலினையும் பேச்சுறா, இந்த அன்னூர் சிவா அன்னியூரா அவரை கொஞ்சம் பேச்சுறா, நான் என் தங்கச்சியை பேச்சுறேன். இது எல்லாம் கத்துக்காம நீ எனக்கு ஓட்டு போட்டு நான் என்னடா செய்ய போறேன், ஒருவேளை நான் ஆட்சிக்கு வந்தா நான் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கேன், இந்தாலும் என்னமோ பண்ணிட்டு இருக்காருன்னு, இதெல்லாம் நான் செய்வேன்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டா தான் நான் செய்யும்போது ஆமா அண்ணன் சொல்றதெல்லாம் செய்துன்னு நினைப்பேன். இல்லைன்னா நாங்கள் ஒன்று போய் இந்தாலும் என்ன எழுந்ததே பண்ணிட்டு இருக்கேன் நினைக்கூடாதுல்ல, என்னென்ன பண்ணுவேன், இந்த கல்குவாரி எடுத்தாங்களாடா தோண்டின பள்ளத்தில் அதே பொக்கலில் தூக்கி நீங்கள்லாம் போட்டு மூடிடுவேன். நீ விளையாட்டுக்கு சொல்ற நினைக்கிறியா, விளையாட்டுக்கு சொல்ற நினைக்கிறேன். என் தங்கச்சி சொன்னா பாரு, நான் எங்க அண்ணன் அளவுக்கு நல்லவன் இல்லை, நான் கொஞ்சம் கெட்டவன்ட்டு. அவர் தோற்றதற்கு காரணம் அவர் ரொம்ப நல்லவனா இருந்தது. அதனால அந்த ஆத்து மணலை அள்ளிகிற போது, இப்ப என் உடலில் இருக்க தோலை நீங்க வெட்டி இப்படி எடுத்துட்டீங்க, அப்படியே அப்படி செதுக்கி எடுத்துட்டீங்கன்னா, காற்றில் மிதந்து வருகிற நோய் தொற்று இருக்குல்ல, அது என்னை தொற்றி ஒரு அரை மணி நேரத்தில் அப்படி கீழே விழுந்து நான் செத்துருவேன். அது மாதிரி நீ மண்ணை எடுத்த வருது, ஆத்தின் தோலை எடுத்துட்ட, செத்துருது. எப்படி நான் செத்துருதுன்னு சொல்ற, ஆத்து கரையிலே இருக்கிற பனையும் தென்னையும் பாக்கு மரமும் கழுத்து முறிஞ்சு செத்துருது. அது காரணம், ஆறு செத்துருச்சு, பக்கத்தில் இருந்த மரங்கள் செத்துருச்சு, சான்று. இதை பத்தி திராவிடம் கவலைப்படுமா, ஏன் கவலைப்படுது, ஏன்னா வெட்டி விற்கிற திருவாளர்களே அவன் தான். அதனாலதான் அவங்களை திராவிட முன்னேற்றம் சொல்லாம திருடர்கள் முன்னேற்றம் சொல்றது, காரணமே அதுதான், அந்த திருட்டு பயல்களே அவங்க தான். 32 ஆத்து மணலை வித்து தின்னுட்டு கடைசியா எங்கிருந்து அருவி வந்ததோ ஆறு வந்ததோ அங்க போயிட்டான். பரமசிவன்ட்ட பத்மாசூரன் ஒரு வரம் கேட்கிறான், நம்ம பாட்டநாட்டு சிவன்ட போய், என்ன வரம், நான் யார் தலையில கை வச்சாலும் அவன் அப்படியே எரிஞ்சு சாம்பல் ஆகணும்னு ஒரு வரம் கேட்கிறான். நம்ம ஆளு தந்தேன்ட்டார், நீ கொடுத்த வர ஒர்க் அவுட் ஆகுதாலேன்னு பாப்பா, உன் தலையில கை வச்சு பாக்குறீங்க, வாண்டான் தெரிச்சு ஓடுறாரு. அது மாதிரி எங்க எவன் வரம் கொடுத்தானோ அவன் தலையில கை வைக்கிறது, எங்கிருந்து அருவி ஆறு வந்ததோ அவன் தலையில கை வைக்கிறது. எம் சாண்டு முடிஞ்சா, முடிஞ்சா. இனி ஒருவேளை நீ ஆரை உயிர்ப்பிக்கலாம்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஆரை எங்களும் ஆத்து மணல் உருவாக 100 ஆண்டுகள் ஆகும்னா, நீ 30 அடி கல்லியிருக்க, எங்க எதிர்காலத்தை பாரு, இங்க நிக்கிற பிள்ளைகளுடைய பிள்ளைகள் அவனுடைய பேரம்பேத்தியுடைய எதிர்காலத்தை பாரு. இப்ப போத்தல்ல வாங்கி தண்ணி குடிக்கிறேன், சரி, இன்னொரு 10 ஆண்டுக்கு, ஒரு 15 ஆண்டுக்கு, ஒரு 25 ஆண்டு குடிச்சிட முடியுமா? அதுக்கப்புறம் யாருக்கு ஒரு குறவழியாவது கடிச்சு ரத்தம் தான் குடிக்க முடியும். குடிக்க தண்ணி இருக்காது, மூத்திரம் தான் இருக்கும், அதுவும் வராது. தண்ணி குடிச்சா தானே வரும், எங்க வரும்? எங்க அப்பா நம்மாழ்வார் சொல்றாங்க, இன்னைக்கு பிறக்கிற ஒரு குழந்தைக்கு 25 ஆண்டுகள் கழித்து பூமியில் வாழ இடம் இருக்காது. நல்லா உள்வாங்கிக்க, உடன் பிறந்தவனே, என் தங்கைகளே, பெற்றோர்களே, இன்னைக்கு பிறக்கிற ஒரு குழந்தைக்கு 25 ஆண்டுகள் கழித்து பூமியில் வாழ இடம் இருக்காது. இல்லை என்றால் வாழ்கிற இடமாக இந்த பூமி இருக்காது. இது எங்க அப்பா 25 ஆண்டுகள் சொன்னது. 130 நாடுகளின் ஆய்வறிஞர்கள், சூழியல் அறிஞர்கள் ஆய்வு செய்து ஐநா சபையிலே அறிக்கை தாக்கல் செய்கிறார்கள். எங்கள் ஐயா தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் வெங்கட்ராமன் அவர்கள் எழுதிய புத்தகத்தில் அரசியல் அறிவியல் சூழியல் அந்த புத்தகத்தை பாரு, ஒரு தர படி. பூமியின் வாழ்நாள் இன்னும் 12 ஆண்டுகள் தான், அதற்குள்ளே பூமியை காப்பாற்றி எச்சரித்துக் கொள்ளுங்கள் என்று 130 நாடுகளின் ஆய்வறிஞர்கள் அறிக்கையில் தாக்கல் பண்ணார்கள். ஐநாவும் கண்டுகள, அறிக்கை கொடுத்தவனும் கண்டுகள, எந்த நாடும் கண்டுகள, ஐயா எழுதினார், நான் பேசி பேசி கத்திக்கிட்டு இருக்கேன், பாத்துக்க, இதான் நிலைமை. இதை இந்தியன் பேசுமா, காங்கிரஸ் பேசுமா, பிஜேபி பேசுமா, திராவிடம் பேசுமா, திமுக பேசுமா? பேசாது. ஏன், அள்ளி வித்தது வெட்டி வித்ததே அவன் தானே.
அவர்களுக்கு என்ன இருக்குது? தமிழச்சி தாலி எடுத்தா அவனுக்கு என்ன? தமிழன் நிலம் தரிசானா அவனுக்கு என்ன? குப்பமேடானா அவனுக்கு என்ன? உலகத்தில் சென்னைக்கு வா, இயற்கையின் சதுப்பு நிலேறி அரும்பருங்கொடை பள்ளிக்கரணை ஏரியை குப்பமேடாக்கியவர்கள் தான் இந்த திராவிட ஆளர்கள். நீங்கள் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்? நீ ஒன்று ஒன்றா பார்,